குலதெய்வத்தை வீட்டில் அமைத்து வீட்டிலே குலதெய்வத்தை சாஸ்வதமாக இருக்க வைக்க என்ன பண்ணலாம்? இப்போது குலதெய்வத்தை என்ன பண்ணுவாங்க, என் கோவில் குலதெய்வம் வந்து முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்ல வந்து மூணு செங்கல்ல வச்சு வீட்டில் நட்டுருவாங்க. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அதாவது வந்து ஒரு குலதெய்வத்தை வைக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. சிலை அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து யந்திரம் அப்படின்றது நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று, ஆறுக்கு ஆறு, அதுக்கப்புறம் வந்து ஒம்போதுக்கு ஒம்பது, 12க்கு 12, இது மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. யந்திரம் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கலாம், 12 தவிர்த்து. ஏன்னா அதுக்கு மேலே வைக்க 24 இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு 33 தான் வந்துட்டு படம் இருக்கணும் அப்படின்றதும் கணக்கு இருக்குது. அதேமாதிரி விக்கிரகம் அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது கணக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குலதெய்வம் ஒரு முனீஸ்வரனாக இருக்குது அப்படின்னா அந்த முனீஸ்வரனை வந்து வீட்டில் வந்து செங்கல்ல 3 வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு மாடம் அமைச்சு வீட்டிலே வச்சுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்கள் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை வரும், அதேமாதிரி குடும்பத்தில் தகராறு வரும், அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய சூழ்நிலை வரும். அதேமாதிரி வந்து அந்த இடத்துல முனீஸ்வரன் உள்ளே வந்துட்டார்னா அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? யார் யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களோ உடனே நான் சொன்ன உடனே டப்புன்னு வந்து எடுத்து தூக்கி போட்டுறக்கூடாது. ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் வச்சுட்டோம், இதை எப்படியாவது எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டா அவங்க வந்து சின்னதாக பூஜை பண்ணி பாலஸ்தாபனம் பண்ணி கலாகிருஷ்ணம் பண்ணி அதை எடுத்து அதை கொண்டு போய் கடலோ இல்லைன்னா ஆறோ இல்லை நதியோ எந்த மாதிரி இடத்துலையோ வந்து கொண்டு போய் போட்டுட்டு விசர்ஜனை பண்ணிடுவாங்க. அதுதான் நீங்கள் செய்யணும். ஏன்னா வந்து வீட்டில் என்ன தான் குலதெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வீட்டில் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, சும்மா வச்சுக்கிறது முறை. ஆனால் வந்து கல் அப்படின்போது சும்மா கூட வீட்டில் வைக்கக்கூடாது, செங்கலுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. அதனால் வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுறீங்களோ அதை வந்து தயவு செய்து நிறுத்துங்க. அதேமாதிரி வந்து அரச மரம் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கக்கூடாது, அதேமாதிரி வேப்ப மரம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அரச மரம் வச்சாச்சு அப்படின்னா உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு உண்டான வேலையை பண்ணும். வேப்ப மரம் அப்படின்றது வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு பந்தம் அப்படின்றது வந்து நிலைக்காது. அந்த வீட்டில் நிறைய பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்போ மரம் வளர்க்குறது அப்படின்றது வந்து சில சில மரங்கள் கோவிலில் தான் இருக்கணும், சில சில மரங்கள் வீட்டில் தான் இருக்கணும். அப்போ வந்து கோவிலில் இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்றது வேப்ப மரமும் அரச மரமும் கண்டிப்பாக கோவிலில் இருக்கக்கூடியது. அதை தூக்கி போய் வீட்டில் வச்சு நம்ம தேவையில்லாத ஒரு வினையை நாமளே வந்து வச்சுக்கக்கூடாது, ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து காட்டுக்குள் இருக்கும் ஊருக்குள் இருக்கும் குலதெய்வத்தை எப்படி வணங்குறது? அப்போது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வத்தை நாம் எப்படி வணங்கணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பூசாரி இருப்பாங்க, அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட முதல்லே வந்து சொல்லி வச்சணும், நாங்கள் இந்த மாதிரி வந்து குலதெய்வ பூஜை வரப்போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்திட்டு அவங்க மூலியமாகவே எல்லா பூஜையுமே நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கணும். எப்போவுமே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வத்திற்கு பூசாரி போய் திறந்து அவங்க எல்லாம் செஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் அதுக்கப்புறம் போகணும், அபிஷேகம் பண்ணணும். ஊருக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க பூசாரி போகிறதுக்குள்ளே நீங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லை தெய்வம், காவல் தெய்வம், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சுற்றிகிட்ருக்கோம். யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க போய் முதல்ல வந்து திறந்து அந்த சுவாமிக்கு வந்து ரெடி பண்ண பிறகு தான் நாம் வந்துட்டு போய் பூஜைகள் பண்ணணும். அதேமாரி ஊருக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே எந்த தெய்வங்கள் இருந்தாலும் அதுக்கு வந்து பலி பூஜை அப்படின்றது பண்ணாலும் கூட அந்த பலி பூஜை அப்படின்றது வேறு எங்கேயாவது நம்ம வந்து கொண்டு போய் அங்கே தான் பலி பூஜை போடணுமே தவிர ஊருக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து குலதெய்வம் கோயில் கட்டலாமா அப்படின்னா, நீங்கள் எந்த கோயில் வேணாலும் கட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் குலதெய்வம் கோவில் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு ஒரு குலதெய்வம் கோயில் இருக்குன்னா அதுதான் குலதெய்வம், ஓகேங்களா? யார் வேணாலும் கட்டி அந்த குலதெய்வத்துக்கு உங்களுடைய அந்த குலதெய்வத்துக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை வைக்கலாம், நீங்கள் போய் வழிபடலாம். ஆனால் குலதெய்வம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குன்னா அது எந்த ஊரில் இருக்கோ அங்கே தான் போய் வணங்கணும். அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து பைசா இருக்குது அப்படின்றதுக்கோசரம் அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து இங்கே வச்சு வழிபட்டோம்னா
குடும்பம் குடும்பம் இல்லாமல் போயிடும். அது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது எந்த கோயில் வேணாலும் கட்ட ஆசைப்படுங்க, உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கோயிலாக கட்டணும்னு ஆசைப்படாதீங்க, அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு என்ன தான் பணம் இருந்தாலும் குலதெய்வத்திற்கு வந்து 10 ரூபா கையில் கொடுத்துட்டு நவுந்துருங்க. நீங்கள் அவங்களுடைய பணத்தை இருக்குது அப்படின்ற அந்த ஒரு இதில் அந்த குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து போய் நெருங்கினீங்கன்னா உங்கள் குடும்பம் பிரச்சனையில் முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த சாமி வைக்கணும், அதேமாதிரி அந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும், அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிற முறை இருக்குது, சாமியை தேர்ந்தெடுக்கிற முறை இருக்குது, எவ்வளோ அளவில் வந்துட்டு சாமி இருக்கணும், நமக்கு வந்து ஒரு உபாசன தெய்வத்தை ஒரு சாமியாக வைக்க போகிறோமா இல்லை நமக்கு பிடித்த தெய்வத்தை நமக்கு சாமியாக வைக்க போகிறோமா, அந்த சாமி வந்துட்டு எந்த திசையை பார்த்து இருக்கணும், அதேமாதிரி அந்த கோவில் கட்டினா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இந்த கோவில் கட்டினா இந்த ஊருக்கு எதனாவது பிரச்சனை வருமா, இப்போ எந்த மாதிரி வந்து சொதை அப்படின்னாக்கா வந்து சிமெண்ட் சிலையால் வந்து சிலை வைக்கணுமா இல்லை கல் சிலையால் வைக்கணுமா இல்லை வந்து இந்த இடத்துல வந்து எப்படிப்பட்ட சிலையை அமைச்சா இந்த ஊருக்கு நல்லது நமக்கு நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நமக்கு கோவில் கட்டுறதுக்கு நம்ம ஜாதகத்தில் அருகதை இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம கோவில் கட்டுறதுக்கு வந்து இந்த மண் நல்ல மண்ணாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆண்மனையா பெண்மனையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கோவில் கட்டினா மக்களுக்கு வளமாக இருக்குமா, இந்த கோவில் வந்து நல்ல வளத்தோடு வந்து இருக்க முடியுமா அப்படின்ற வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில் நிர்வாகிகள் நிறைய பேர் கஷ்டம்தான் படுறாங்க, யாரும் வந்துட்டு பெருசாக இருந்ததில்லை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு கோவிலை வந்து கட்டுறது பிரச்சனை இல்லை, கட்டி நம்ம வந்துட்டுனாக்கா வந்து ஒரு பசுமாட்டை கூட நம்ம வந்து தானமாக பண்ணாலும் சரி, ஒரு பசுமாட்டை நம்ம வீட்டில் வாங்கி வளர்த்தாலும் சரி, நமக்கு வந்து ஓகேன்ற அளவு வளர்க்குறோம், அதுக்கப்புறம் கொண்டு போய் எங்கேயோ போய் வந்து கொடுத்துட்றோம். அப்போ அங்கே இங்கேயோ போய் கொடுக்கும்போது அவன் ஏதாவது வந்து ஒரு அறுப்பு கேஸுக்கோ எங்கேயோ அமுச்சு விட்டுட்டான்னா அது இறந்து போச்சுன்னா அந்த பாவம் நமக்கு தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோ பூஜையில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பசுமாட்டு தானத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த தானம் கொடுக்கறது வந்து நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அன்னதானம் நிறையா பண்ணுங்கள், ஆனால் கோதானம் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் பசுமாட்டை வந்து யாருக்குன்னா வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை சரியாக பணம் பராமரிக்காமல் அவன் அந்த இறந்து போச்சுன்னா அந்த மொத்த பாவமும் உங்களுக்கு தான் வரும். அதனால் வந்து கோதானம் பண்ணுறத தயவு செய்து நிறுத்துங்க, ஓகேங்களா? யார் வேணாலும் வளங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க வளர்ந்துக்குங்க. தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து ஐயரை சொன்னாங்க ஜோதிடர் சொன்னாங்க அப்படின்னு போயிட்டு வந்து நாம் வந்து ஒரு பசுமாட்டை நாம் தானம் பண்ணோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள் தலைமுறையே பாதிக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஒரு உபாசன தெய்வத்தை நம்ம வந்து குலதெய்வமாக வந்து வணங்கும், சாரி ஒரு தெய்வமாக நம்ம வந்து பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக உபாசன தெய்வத்தை வந்து நீங்கள் ஒரு சுவாமி கோயிலாக வச்சு வழிபடுத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து லக்னத்தை வைத்து கண்டுபிடிக்கும் முறை அப்படின்றது குலதெய்வம் கரெக்டாக இல்லை 4ஆம் இடம் 5ஆம் இடத்தை வச்சு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது முறையான்னு கேட்டாக்கா நமக்கு வந்து லக்னம் என்னன்றது ஒரு ஆதாரம், 5, 4 அப்படின்றது தான் குலதெய்வம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்க வந்து கிரகங்களுடைய பலம் பலகீனம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். கிரகங்கள் வந்து இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கங்க, இப்போ வந்துட்டுனாக்கா லக்னத்திலே ராகு உட்காந்துருக்குது, அது வந்து பலம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு உட்காந்தா நல்லது, ஆனால் எப்படி நிலைமையில் இருக்குது, வக்ர நிலையில் இருக்குது, அப்போ ரெண்டில் உட்காந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆம் இடத்துல வந்து கேது பகவான் அப்படின்றது உட்காந்துருக்குது, அது 7ல உட்காந்து நல்லது, ஆனால் இந்த லக்னத்திற்கு அது பாதக ஸ்தானத்தில் உட்காந்துருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போது நல்லா கவனிங்க, இப்போ வந்து சோழி பிரசனத்தின் மூலமா